அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்களுக்கு அளிப்பார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காண்கிறீர்கள், இப்பொழுது நான் உங்களோடு இடைப்பட விரும்புகிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கட்டும். இதற்கு ஆதாரமாக லூக்கா 24:5-6 வாசிப்போம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த ரெண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு தலைப்பாக உங்கள் மத்தியிலே நான் பேச விருப்பப்படுகிறது, உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறார்? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய நிலை இங்கு ஏற்படுகிறது. காரணம், உயிர்த்தெழுந்த இயேசு அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கல்லறையிலே அவரை தேடுகிறது என்ன என்கின்ற இந்த கேள்விகளை பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்றால் அவர் எங்கே போயிருக்க வேண்டும்? அவர் அங்கே இல்லை, பின்ன எங்கே தான் இருக்கிறார்? இந்நாளில் அவர் எங்கே தான் இருக்கிறார்? அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன தான் செய்தார்? அவர் பரத்துக்கு ஏறினாரா? பரத்துக்கு ஏறுகிறதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார், என்ன சொன்னார்? இதை தான் நாம் இந்நாளிலே பார்க்க விரும்புகிறோம். எனவே அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில், அதாவது இந்த பூமியிலே மனுஷனாய் தேவகுமாரனாய் அவர் இருக்கும் பொழுது, மக்களுக்கு பல நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பித்து வழி நடத்தின ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், யோவான் 14:18 சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய்விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். எனவே அந்த நாளில் அவரை முழுமையாக நம்பிக்கொண்டிருந்த சீஷர்கள், அவர் உயிர்த்தெழுவார் என்று நம்பியிருந்தோம், இன்று 3 ஆயிற்று என்று சொன்ன எம்மாவூர் சீஷர்கள், இவர்களுக்கும் அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை அறிய வேண்டும் என்கின்ற அவாவோடு கூட கல்லறைக்கு போனாலும் கூட அவர் அங்கே இல்லை. ஆனால் அவர் முதல் காரியமாக உயிர்த்தெழுந்தவுடனே அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் 20:15 வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள், அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்வேன் என்று சொல்கிறான். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்ற வேளையிலே, அங்கு ஒரு தோட்டக்காரன் வடிவிலே காணப்படுகிற ஒரு காட்சி. அவர் முதலில் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த மரியாளை சந்தித்த பொழுது ஏன் அழுகிறாய் என்கின்ற ஒரு காரியம், அடுத்தபடியாக யாரை தேடுகிறாய் என்கின்ற கருத்து. அதற்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார், மரியாளே என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒன்று, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலில் ஏன் அழுகிறாய் என்று சொல்லி மக்களுடைய துயரை துடைக்கிறதற்காக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறார். தேடுகிறாய் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு அநேக மக்கள் அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பிறந்ததிலிருந்து அவன் சாகும் வரையிலே
அவன் பலவற்றை தேடிக்கொண்டு தான் இருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு கொடுப்பேன் என்று சொன்னால், குழந்தை பிறந்த உடனே அது பாலை தேடி அலைகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம், அது தேடுகிற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அது அந்த பிள்ளை வளர்ந்து படித்து முடிக்கும் பொழுது அது வேலை தேடுகிற ஒரு படலத்தை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். வேலை தேடி முடித்தாலும் கூட அவர்கள் தேடுகிற காரியம், பையன் வளர்ந்து விட்டான், பெண் வளர்ந்து விட்டால் அவருக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளையையும் தேட வேண்டும், ஒரு பெண்ணையும் தேட வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையிலே தேடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். இப்படி அவனுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாளாய் தேடுகிற ஒரு அனுபவமும், ஒரு வியாதி என்று வந்தால் அங்கும் மருத்துவரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இப்படி வாழ்க்கை முழுசுமாக தேடிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவம், அவன் மரண சூழ்நிலையில் கூட தேடுகிற ஒரு அனுபவம், இப்படி பலருக்கு பலவிதமான தேடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் கேட்டது நியாயமான காரியம். யாரை தேடுகிறாய், என்ன எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்கு முதலிலே ஒரு மக்களுடைய கண்ணீர் தான் மிக முக்கியமானது, அதை துடைத்தெறிய வேண்டும் என்கின்ற ஒரு காரியம். அதற்கு அடுத்தபடியாக தேடுகிற அனுபவம் மக்களிடையே அதிகமாக இருக்கிறது. அந்த தேடுகிறதை யாரை தேடுகிறாய், எதற்காக தேடுகிறாய் என்கின்றது மிக முக்கியமான காரியம். பிற்பாடு அங்கு பார்க்கிற இன்னொரு ஒரு காரியம், மரியாதை என்று பேர் சொல்லி அழைக்கிறார். தெரிந்ததன் நிமித்தமாக அல்ல, ஒரு மனிதன் உலகம் தோன்றுகிறதற்கு முன்பாகவே அவனை அவளை பேரிட்டு அழைக்கிறது நம்முடைய தேவன். ஏன்னு சொன்னால், ஜனங்களை பேர் எழுதும் பொழுது இன்னான் இதில் பிறந்தான் என்று தொகையிடுகிற தேவனாக இருக்கிறபடினால, ஒரு மனிதன் தோன்றுகிறதற்கு முன்பாகவே பேரிடப்படுகின்றான் என்கின்ற பிரசங்கி 6:10 வாசித்தால் அறிய முடிகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யாரை தேடுகிறாய்? அங்கு சொல்லப்படுகிற இன்னொரு ஒரு கருத்தை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த யோவான் 20:17 வாசித்து பார்க்கும் பொழுது, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரன் இடத்துக்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உன் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உன் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லி உங்கள் சகோதரர்களிடத்தில் போய் சொல்லுங்கள் என்கின்ற ஒரு மெசேஜை அனுப்புகிற ஒரு காரியமாயிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக சொல்லப்படுகிற சில கருத்துக்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே வேதாகமம் சொல்லுகிறது போல, மத்தேயு 28:7 வாசித்து பார்க்கும் பொழுது, சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், ஏதோ உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அங்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை எப்படி இருக்கிறது? மரியாதை பார்த்து அழாதே, என்ன தேடுகிறாய் என்று கேட்டு மரியாதை என்று பேர் சொல்லி அழைத்த தேவன் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன, இந்த மெசேஜை போய் சீஷர்களுக்கு தெரிவி, உங்கள் பிதாவின் இடத்துக்கும் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் என்று சொல்லுகிற காரியத்தை மாத்திரமல்லாமல், போய் உங்களுடைய சகோதரரிடத்தில் தெரிவிக்க வேண்டும், சீஷர்களிடத்தில் போய் என்னுடைய சீஷர்களிடத்தில் போய் சொல்லு, எங்கே போகிறேன் என்ற கலிலேயாவில் சந்திப்போம் என்று சொல்லு. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கலிலேயா என்கின்றது என்ன, ஏது என்கின்றதை குறித்து பார்க்க வேண்டும். ஏன் கலிலேயாவை தேவன் செலக்ட் பண்ணினார், அந்த இடத்துல என்ன இருக்கிறது என்கின்ற காரியத்தை குறித்து இங்கு லூக்கா 4:00 வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு இயேசு ஆவியானோருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று என்று சொல்லும். பிசாசானவனுடைய சோதனைகள் எல்லாம் முடிந்தவுடனே இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், கலிலேயாவுக்கு போனார் என்று சொல்லி பார்க்கும். ஆரம்பத்தில் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு சாத்தானால் சோதிக்கப்பட்ட பிறகு அவர் கலிலேயாவுக்கு போகிறார்.
உயிர்த்தெழுந்த பிறகும் கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், யோசுவாவின் புத்தகம் 20:7 வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடமானது நப்திலி கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தேசத்தில் கேதேஸ் என்றும் அடைக்கல பட்டணம் என்றும் அங்கு குறிப்பிடப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது நப்திலிக்கு கொடுக்கப்பட்ட, கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசம் கேதேஸ் என்கின்ற தேசம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 3 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. ஸ்டேட்ஸ் என்று யூதயா, சமரியா, கலிலேயா என்று சொல்லி. இந்த கலிலேயாவினுடைய பகுதி எப்படி என்று சொன்னால், அப்பர் பகுதிகளில் மிகவும் காடு உள்ளதாகவும் கீழ்ப்பகுதிகளில் மிகவும் செழிப்புள்ள ஒரு இடமாக காணப்பட்டது. ஆனால் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 9:1 இந்த கலிலேயாவை பற்றினதான ஒரு காரியத்தை நாம் அங்கு காண முடிகிறது. செபுலோன் நாட்டையும் நப்திலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்கின்ற தீர்க்க தரிசனமான வார்த்தை அங்கு காணப்படுகின்றது. காரணம், அது ஒரு இருண்ட ஒரு இடமாய் இருக்கிறது, இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட ஒரு இடமாய் இருக்கிறது, இருண்டு இருக்கிற புறஜாதியாராய் இருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. அந்த தேசத்தை பிற்காலத்திலே தேவன் மகிமைப்படுத்த விருப்பப்பட்டார் என்கின்ற இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதற்காகத்தான் தேவன் கலிலேயாவை செலக்ட் பண்ணினார் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக அதில் சொல்லப்பட்ட காரியம், இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை காண்கிறதற்காக என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 4:14 வாசித்து பார்க்கும் பொழுது, நாசரத்தை விட்டு செபுலோன், நப்திலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகுமில் வந்து வாசம் பண்ணினார். அப்படி வாசம் பண்ணும்போது கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்திலிம் நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவில் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏற்கனவே கூறப்பட்ட ஏசையா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று வேதம் சொல்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இருளில் இருக்கக்கூடிய மக்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வரும்படிக்காக, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும்படிக்காக, அந்த புறஜாதியாரையும் இருட்டில் இருக்கிற மக்களும் இடுக்கமாக ஈனப்படுத்துகிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் மகிமைப்படுத்தும்படிக்காக அவர் அந்த இடத்தை செலக்ட் பண்ணினார் என்று வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எனவே அவர் தன்னுடைய பணியை உயிர்த்தெழுந்த பிறகு செய்த காரியங்கள் இப்படியா இருக்கிறது. அந்த இடத்திலே ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எபிரே 2:11 வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் என்று சொல்லி. எனவே நம்முடைய ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய பிள்ளைகளை புறஜாதியாரை தேவன் தேர்ந்தெடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் பிரவேசிக்கும்படிக்காக செய்து மரண பயத்திலிருந்து விடுதலையை கட்டளிடும்படிக்காகவும், அப்படிப்பட்ட மக்களை சகோதரர் என்று சொல்லுகிறதற்காக தேவன் பிரயாசப்பட்டார். உயிர்த்தெழுந்த தேவன் எங்கே இருக்கிறார் என்றால், நம்மத்திலே தான் இருக்கிறார், நம் அருகாமையிலே தான் இருக்கிறார். அதைத்தான் வேதாகமம் சொல்லி கொண்டு இருக்கிறது. இங்கு லூக்கா 24:15 வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தம்மை சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். காரணம்,
21வது வசனம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இவைகள் சம்பவத்து இன்று 3 நாள் ஆகுகிறதே என்று சொல்லி ஒருவர் பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கும் போது அவர்கள் மத்தியிலே அவர் நடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, அந்நாளில் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுடைய கண்களுக்கு புலப்படாதபடிக்கு தேவன் அவர்களுடனே கூட நடந்து போன அதே தேவன் தான் இந்நாளிலும் கூட நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டாகவும், நாம் பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு யோசித்து கொண்டு பேசிக்கொண்டு போகிற வேளையில் தாமே அவர் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவர்களுடைய வீடில் தி சைலண்ட் லிசனர் ஆஃப் எவ்ரி கான்வர்சேஷன் என்று போடப்படும், ஏனென்றால் இஸ் தி ஹெட் ஆஃப் அவர் ஃபேமிலி என்று சொல்லி இருக்கும். ஆனால் இதை உணர மாட்டார்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் என்கின்ற அந்த உணர்வு இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர் அங்கே இல்லை என்று மாத்திரம் நினைத்து விட வேண்டாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர்களுடைய கண்ணீரை துடைத்து என்ன தேடுகிறாய் என்று சொல்லி தேடுகிறவர்களுக்கு அவர்களுடைய பிரயாசத்துக்கேற்ற பலனை கொடுக்கும்படிக்காக பேர் சொல்லி அழைத்த தேவன், இருளில் இருக்கக்கூடிய மக்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருகிறதற்காக பிரயாசப்படுகிற தேவன், நாம் கலங்கி போய் திகைத்து என்ன நடைபெறப் போகிறதோ ஏது என்று சொல்லி அங்கலாய்த்து பேசி கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய நாமத்தினால் அல்லாமல் நீங்கள் கடந்து போனாலும் கூட உங்கள் மத்தியிலே வருகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டதாக 28வது வசனம் கூறப்பட்டாலும், 29வது வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிருந்தும் சாயங்காலமாயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அவர் அவர்களுடனே தங்கும்படிக்காக போனார் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தின கர்த்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்களோடு கூட தங்க வேண்டும் என்று சொல்லி. அந்த சூழ்நிலையில் தேவன் அவர்களுடனே கூட தங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட வருகிறவரும், நீ பேசுகிறதை கேட்கிற தேவனும், அந்த பேசுகிறதற்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடியவரும், அதற்கு வசனத்தை விளக்கி காட்டுகிறவரும் ஆகிய தேவன் அவர்களோடு கூட தங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 24:30 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார், அப்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர் அங்கே இல்லை என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே போனார் என்கிறதும், எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியை பார்க்கும் பொழுது, உன்னுடனே கூட தானே நடக்கிறார், உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறதற்காக உயிர்த்தெழுந்த தேவன் வேறு எங்கும் போகவில்லை, உன்னோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். இப்பொழுது தானே அப்பம் விற்கப்பட்ட பிறகு தானே சீஷர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமம் சொல்லுகிறது, மார்க் 16:14 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு, ஏனென்றால் 11 சீஷர்களுக்கு அப்போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இறுதிய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுடைய அவிசுவாசம் மேலோங்கி இருக்கிறது. தன்னுடனே கூட இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் நம்பிவிட்டு கடைசி நேரத்தில் அவர் சொல்லுகிறதும் அவர் நிரூபிக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் நம்பாமற் போனது நிமித்தமாக கர்த்தர் கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது 20:19 வாசித்து பார்க்கும் பொழுது, அந்நாளிலே இவர்கள் எல்லாரும் பயந்து போய் யூதர்களுக்கு பயந்தபடியினாலே ஒரு வீட்டிலே போய் பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். கதவு பூட்டி இருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே பயம்
அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய இதய கதவை மூடிவிட்டார்கள், வீட்டு கதவை மூடிவிட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியிலே போய் சமாதானம் என்று சொல்லுகிற கர்த்தராய் அவர் காணப்படக்கூடியவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 28:9 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க என்கின்ற வாழ்த்துதலை சொன்ன தேவன், நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன், உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிற தேவன், ஏதோ தோமாவை பார்த்து வந்து உன்னுடைய கரத்தை இந்த விழாவில் போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னாயே பாரு என்று சொன்னார். அது மாத்திரமல்லாதபடிக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று சொல்லி கேட்டார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் மத்தியிலே நின்று அவர்களுடைய சந்தேகங்களெல்லாம் நிவர்த்தி செய்கிற தேவன். யோவான் 20:26, மறுபடியும் 8 பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். அப்பொழுது இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்து எழுந்து சீஷர்களுக்கு காட்சியளித்தார். ஏதோ அவரை நம்ப முடியாதபடிக்கு மறுபடியும் சீமோன் பேதுரு, தித்துமு எனப்பட்ட தோமாவையும், நாத்தான்வேலையும், செபதேயுவின் குமாரனும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 கூட்டி கொண்டு போய் மீன் பிடிக்க போனான். ஆனால் கர்த்தர் விடவில்லை. மீன் பிடிக்க போன இடத்திலும் கூட புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்று யோவான் 21:5 சொல்லுகிறது. மறுபடியுமாக வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆச்சரியப்பட வைத்தது மாத்திரமல்ல, இந்த கரையிலே வந்திறங்கின போது கரியின் நெருப்பு போடப்பட்டு அதன் மேல் மீன் வைத்திருக்குது, அப்பத்தியும் கண்டார்கள் என்று சொல்லி இங்கு வேதம் சொல்லுகிறது. 13 வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி, என்ன சூழ்நிலையில பின்வாங்கி போனாலும் கூட உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு பெருந்தும் நடத்தக்கூடியவர். அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லுங்க, கடைசி வரையில அந்த மனிதனை பிடித்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அந்த வீக்னஸ், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய வீக்னஸ் என்கின்ற அந்த சந்தேகம், அவைகளெல்லாம் நீக்கி போட்டு விடுதலையை கட்டளிட்டு சீஷர்களை என்கரேஜ் பண்ணுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர்களுடைய பயத்தை தெளிவுபடுத்துகிற காரியமும், அவர்களுக்கு சமாதானம் என்கின்ற காரியத்தையும், சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விடுதலையை கட்டளிடுகிற நம்முடைய தேவன் மரணத்தை பரிகரித்து, கடைசி சத்துரு மரணம் என்கின்ற அந்த மரணத்தை பரிகரித்து நம்மை மீட்டெடுக்கிறதற்காக உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்றதை மறந்துவிட வேண்டாம். 1 Cor 15:14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. எனவே உயிர்த்தெழுந்த தேவன், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கக்கூடிய கர்த்தர், இந்நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு அந்த நாளிலே சீஷர்கள் மத்தியிலே இருந்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்து, அவர்களுடைய பயத்தை நீக்கி, அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து, தேடுகிற அனுபவத்துக்கு ஒரு விளக்கத்தை கட்டளிட்டு, கலிலேய மக்கள் மத்தியிலே போய் ஒரு விடுதலையை கட்டளிட்டு, உயிர்த்தெழுதலின் ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, மரண இருளில் இருக்கிற அவர்களை மீட்டெடுத்து இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து அவர்களை மேன்மைப்படுத்த, மகிழ்ச்சியை உண்டாக்க தேவன் விரும்பி அந்த வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போன்று தான் இந்த நாளிலும் கூட மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்காக உயிர்த்தெழுந்த தேவன் அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 18:18, மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது எங்கு இருக்கிறார் என்று சொன்னார். தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிற தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று
ரோமர் 8:34 சொல்லுகிறது, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கிருந்தாலும் அவருடைய நாமத்தை உச்சரித்தால் அவர் உன் மத்தியிலே இருப்பார். நீ சந்தேகத்தோடு குழம்பின நிலையிலே எம்மா ஒரு சீசரை போல நீ நடந்து கொண்டிருந்தாலும் உன் மத்தியிலே வந்து உனக்கு தெளிவை உண்டு பண்ணுகிற தேவன். நீ என்ன தேடுகிறாய் என்று கேட்டு உன் தேடுதலையும் உன் அங்கலாய்ப்பையும் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உன் கண்ணீரை துடைத்து ஏன் அழுகிறாய் என்று சொல்லி மரியாளின் கண்ணீரை துடைத்த தேவன் நிச்சயமாக உன் கண்ணீரையும் துடைப்பார். சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் பிதாவினுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். நாம் கவலையை மறந்து உயிர்த்தெழுந்த தேவன் அவர் எங்கே இருக்கிறார் என்கின்றதை நாம் கேள்வி கேட்டாலும் கூட அவர் உன் நடுவிலே இருக்கிறார் என்கின்றதையும் பரத்தில் இருக்கிறார் என்றும் நீ எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றக்கூடியவராயும் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. அவரால் நாம் ஜெயத்தை பெறுவோம். உயிர்த்தெழுந்த தேவன் ஜெயித்திருந்த தேவன், அவரை விசுவாசித்தால் மரித்தாலும் நாம் பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை உடையவர்களாக இருந்து ஜெய கிறிஸ்துவின் நிமித்தமாக ஜெயித்தெழுவோம், வெற்றியை பெறுவோம். வெற்றியை நமக்கு சதா காலமும் கட்டளையிடுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு சோதிக்கிறோம். அவர் அங்கே இல்லை என்றால் பின்னே அவர் எங்கே இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறார் என்கின்றதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, தேவரீர் அவர் எங்கள் மத்தியிலே தான் உலாவி கொண்டிருக்கிறார். முதல் முறையாக மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று சொல்லி யாரை தேடுகிறாய் என்று கேட்ட தேவன் மரியாளே என்று சொல்லி வாழ்த்துதலை கூறின சீஷர்களுக்கு வாழ்க என்று சொன்ன தேவன், சமாதானம் என்று சொன்ன தேவன், அதே தேவனின் நாளிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறீர். நாங்களும் கூட பல காரியங்களை தேடி அலையக்கூடியவர்களாய் வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலைமையில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அநேக பிள்ளைகள் யாரை தேடுகிறாய் என்று கேட்ட என் ஆண்டவரை மறந்து இருக்கிறார்கள். என்ன தேடினாலும் கூட கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்கின்றதை நாங்கள் இந்த நாளில் அறிந்திருக்கிறபடினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் என்ன விதமான சந்தேகத்தோடு கூட குழப்ப நிலையில் இருந்தாலும் கூட சமாதானத்தை கூற வல்லவராகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எங்கே 2-3 பேர்கள் கூடுகிறார்கள் அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உச்சரித்தாலும் சரி உச்சரிக்காமல் குழம்பி போன நிலையிலே நடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவரீர் எம்மாவோர் சீஷர்கள் மத்தியிலே கடந்து போன அதே தேவன் இந்நாளிலும் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக. அவர் இருக்கும் வரையில் நாங்கள் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தேவன் ஜெயித்து எழுந்தார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார், எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். எங்களுக்கு என்று பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எங்களுக்காக வழக்காடுவார், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட ஜெயம் பெறத்தக்கதான ஜெய கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாங்களும் ஜெயித்து எழக்கூடியவர்களாய் இருப்போம் என்கின்றதை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்க வேணும் ஆட்சேபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002. எங்களுடைய தொலைபேசி எண் 0416-226-119. எங்கள் செல்போன் நம்பர் 944-3-46-119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.